Sakhanavavato Sakhanamunato Sakhavityankaravahai Tejasvinavaditamastu Mahavishvavahai Om Shanti Shanti Shanti. பதினாறாவது ஸ்லோகம். தேகேந்திரிய பிராண மனோபிமானக ஜீவோந்தராத்மா குணகர்ம மூர்த்தி. சூத்ரம் மகாநித்யுரு தேவ கீதக சம்சார ஆதாவதி கால தந்த்ரக இந்த அத்தியாயத்தில் அத்வைத வஸ்து, அசத் வஸ்து என்ற இரண்டு வஸ்துவினுடைய நிர்ணயம் செய்யப்படுகிறது. அத்வைத வஸ்துவை பிரம்ம, பரமாத்மா, அந்தராத்மா என்றெல்லாம் அழைக்கின்றோம். அந்த இரண்டற்ற அத்வைத வஸ்து சத்தியம் என்ற கருத்து மீண்டும் மீண்டும் பகவான் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றார். அடுத்தது அசத் வஸ்து. அசத் வஸ்து அதை மித்யா என்று அழைக்கின்றோம். வேறொரு கோணத்தில் ஜகத் அல்லது பிரகிருதி, பிரபஞ்சம் என்றெல்லாம் அழைக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் அசத் வஸ்து அல்லது மித்யா வஸ்து. இதைத்தான் பகவான் பல கோணங்களில் விளக்கி நிர்ணயம் செய்து கொண்டு வருகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அந்தராத்மா, அந்த அத்வைத வஸ்துவானது தேக இந்திரிய பிராண மன அபிமானக சன். ஆத்ம தத்துவம் தேகம், பிராணன், மனம் போன்றவற்றில் அபிமானத்தை வைத்து ஜீவக என்ற ஒரு தத்துவத்தை அடைகிறது. இந்த அசத் வஸ்துவான ஜகத்துக்கும் அத்வைத வஸ்துவான பிரம்மத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் ஜீவன் என்ற ஒரு வஸ்து, சிதாபாசன் என்ற ஒரு தத்துவம். அந்த சிதாபாசன் தன்னை பிரம்ம என்று நினைத்து இந்த உலகத்தை பார்த்தால் சாட்சி என்ற நிலையை அடைகின்றான். அந்த சிதாபாசன் இந்த ஜீவன், இந்த ஜீவன்ங்கிற தன்மை எப்பொழுது வருகிறதுன்னு முதல் வரியில் கூறினார். தேகம், பிராணன் போன்ற இந்த மூன்று ஷரீரத்தை அல்லது பஞ்ச கோஷத்தை அபிமானிக்கும் பொழுது ஜீவனாகின்றான். இவன் தன்னை பிரம்ம என்று உணர்ந்தால் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது சாட்சி ஆகின்றான். காரணம் என்ன? நான் பிரம்மன், இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து விவகாரத்திற்கும் சாட்சி. தன்னை பிரம்ம என்று உணரவில்லை என்றால் இந்த உலகத்தை அவன் சாட்சியாக பார்ப்பதில்லை. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு போக்தாவாக பார்க்கின்றான். அதாவது இந்த உலகத்தை நான் அனுபவிப்பவன், இந்த உலகத்தை நான் அனுபவிப்பவன் எப்பொழுது ஒருத்தன் பார்க்கறான், இந்த உடலை நான் என்று நினைக்கும் பொழுது. இப்ப நம்ம யாராவது வந்து திட்டுனா நம்ம என்ன பண்றோம்? அதை நம்ம அனுபவிக்கிறதா பார்க்கிறோம். சீரியல்ல யாராவது யாரையாவது திட்டிட்டு இருந்தா சாட்சியா பாக்குறோம். சீரியலுக்கு வேண்டாம், பக்கத்து வீட்லயே அல்லது நம்ம வீட்லயே வேற யாருக்காவது ரெண்டு பேர்த்துக்கு ரகளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம தத்துவம் பேசிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருப்போம். அதே இது நம்ம மீது டைரக்டான என்ன ஆகிறோம். அப்போ ஒரு அனுபவம், ஒரு சம்பவம் நடக்குது, அது அந்த இடத்துல நம்ம சாட்சியா அல்லது போக்தாவா, இதை யார் நிர்ணயம் செய்கிறார்கள்? நாம் எங்கே நம்மை அபிமானிக்கிறோமோ அங்கே தான் அந்த சிதாபாசன், அந்த ஜீவன் தான் உணர்ந்து கொண்டால் உண்மையை, இந்த உலகத்திற்கு சாட்சி,
உணரவில்லை என்றால் போக்தா. போக்தான்னு சொன்னா சம்சாரி. அதைத்தான் கடைசி வரியில சொல்றார், சம்சாரே ஆதாவதி கால தந்திரக. அந்த ஜீவாத்மா, அந்த சிதாபாசன் சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கின்றான். ஆதாவதினா அனுபவித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றான். பிறகு இந்த ஜீவன் குண கர்ம மூர்த்திகி, இவன் எப்படி இவனுடைய சம்சாரம் குண கர்ம சொரூபம், இவனுடைய சத்துவ ரஜஸ் தமஸ்ங்கிற குணத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றான். செயலில் அடிப்படையில் உடல் கிடைக்கின்றது, அனுபவங்கள் கிடைக்கின்றது. பிறகு இதே ஜீவனை சாஸ்திரங்கள் சூத்திரம் மகாநித்யுருதேவ கீதக, கீதகன சாஸ்திரம் உபதேசிக்கின்றது, உருதா ஏவ விதவிதமான சொற்களால் இதே ஜீவன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக பார்க்கும் பொழுது அவன் சூத்திரம் மகான், கிரண்ய கர்ப்பன், ஈஸ்வர தத்துவம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றான். அதாவது இந்த ஜீவன் சிதாபாசன் எப்படி இடைப்பட்ட தத்துவமோ அதே போல ஈஸ்வரனும் ஒரு இடைப்பட்ட தத்துவமோ, அதுவும் ஒரு பிரதிபிம்ப தத்துவம்தான். அதாவது தூய்மையான மாயையில் பிரதிபிம்பிக்கும் பொழுது ஈஸ்வர தத்துவம், அந்த பிரதிபிம்பிக்கின்ற தத்துவம் சுபாவமாக சம்சாரி அல்ல. இந்த பிரதிபிம்பிக்கின்ற தத்துவம் ஜீவன் இயற்கையில் சம்சாரி, அதாவது ஒரிஜினலா அஞ்ஞானத்தோட பிறந்திருக்கான். அவன் ஞானத்தை அடைந்தால் ஈஸ்வரனுக்கு நிகராகின்றான். இனி அடுத்த இரண்டு ஸ்லோகங்களில் மேலும் ஆத்ம தத்துவம் அல்லது ஜகத்தினுடைய மித்யா தத்துவம் நிலைநாட்டப்பட்டு சாதனைகளையும் குறிப்பிடுகின்றார். ஆகவே அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் ஆத்ம தத்துவ நிர்ணயம் அல்லது ஜகத் மித்யாத்துவ நிர்ணயம் அத்துடன் சாதனை. 17வது ஸ்லோகம். அமூலமேதத் பகுரூப ரூபிதம் மனோ வச ப்ராண ஶரீர கர்ம ஞானாசினோபாசனயாசிதேன சித்வா முனிர்காம் விசரத்ய த்ருஷ்ணக. இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் எது சரியான ஞானம் என்ற ஆத்ம ஞானம், அனாத்மாவை பற்றிய ஞானம், இந்த இரண்டும் கொடுக்கப்பட்டு ஒரு சாதனை பேசப்பட்டு ஞான பலனும் பேசப்படுகிறது. ஞானம் சாதனை ஞான பலன் இதெல்லாம் தான் அடுத்த இரண்டு ஸ்லோகம். இப்போ இங்கே முதல் இந்த ஸ்லோகத்தில் அமூலமேதத் பகுரூப ரூபிதம், பகுரூப ரூபிதம். பகு என்றால் பல, ரூபம் என்றால் வெளிப்பாடுகள். பகுரூபம்னா விதவிதமான வெளிப்பாடுகள், ரூபிதம்னா வெளிப்பட்டுள்ளது, விதவிதமான வெளிப்பாடுகளால் வெளிப்பட்டிருப்பது. ஏதது இந்த தத்துவம், இந்த ஏதத்துங்கிற சொல்லுக்கு நம்ம இரண்டு பொருள் எடுத்துக்கலாம். இப்போ முதல் நம்ம எடுத்துக்கிற பொருள் வந்து இந்த அகங்கார தத்துவம், இந்த இடைப்பட்ட ஜீவ தத்துவம். இந்த அகங்கார தத்துவம் பகுரூப ரூபிதம், விதவிதமான விதவிதமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. வேறொரு வார்த்தையில சொல்லணும்னா பகுரூப ரூபிதம்ங்கிறதுக்கு விதவிதமான வேஷம் போட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். விதவிதமான ரோல்ல விளையாடி கொண்டு இருக்கிறது. அது அப்படித்தானே, காலையில எழுந்த உடனே நம்ம சர்வன்ட் கிட்ட பேசும்போது நம்ம துணி ஒரு மாதிரி இருக்கு, அவனை திட்டிட்டு இருக்க பாஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வரும், அப்போ உடனே நம்ம மாறுவோம், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிடுறோம்.
இதுக்கு முன்னாடி யாருனா, நீ எனக்கு ஒழுங்கா வேலை செய்யணும், அங்க ஒரு லாஜிக் பேசிட்டு இருப்பான், அதே லாஜிக் அவரு நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பார். அப்ப என்ன, பகுரூப ரூபிதம், ஒரு நேரம் கர்த்தாவா இருக்கான், போக்தாவா இருக்கான், ஒரு நேரம் ஹர்ட் ஆகிறான், ஒரு நேரம் ஹர்ட் பண்றான், இப்படி விதவிதமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த அகங்கார தத்துவம் முதல் சொல். அது அழகான பவர்ஃபுல் வேர்டு, அமூலம். அமூலம் அப்படின்னு சொன்னா அது ஆதாரமற்றதாக உள்ளது, அது வெறும் தோற்றம், மித்தியா. அமூலம் அப்படின்னு சொன்னா அது யோசிச்சு பார்த்தா அதற்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லை அப்படின்னா அது 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 அசாரம். அசாரம் பானை, பானைன்னு சொல்றையே அது அமூலம். பானைன்னு ஒரு பொருள் கிடையாது, களிமண் அப்படின்னு ஒரு பொருள் தான் இருக்கு, அகங்காரம்ங்கிறது அங்கு ஒன்று கிடையாது. அதாவது இதை உதாரணத்துல பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். சூரிய பிரதிபிம்பம் பானைக்குள்ள இருக்கிற தண்ணீர்ல பாக்கிறோம், அது அமூலம். இங்க அமூலம்னு சொன்னா கடைசியில பானையே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியே ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த சூரியனை பிடிச்சு வச்சுக்க முடியுமா? பிரதிபிம்பிக்கின்ற சூரியனை பிடிக்க முடியாது, அது அமூலம். அது டோட்டலி இல்லாஜிக், இல்லாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். யார்னா நம்முடைய அகங்காரம். நம்ம வந்து அகங்காரம்ங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டுதான் எல்லா விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஆனா புரிஞ்சுக்க வேண்டித்தது இது அமூலம். இந்த அகங்காரத்துக்கு அட்ரஸ் பண்ண சொல்றோம், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா இந்த அகங்காரத்துக்கு அட்ரஸே பண்ண வேண்டாம், ஏன்னா இருந்தா தானே அட்ரஸ் பண்றதுக்கு. அப்படி அமூலம், பகுரூப ரூபிதமான இந்த அகங்காரம் அமூலம். சரி, அகங்காரத்து கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? நீ என்னென்ன வச்சிருக்கிறன்னு ஒருத்தர்கிட்ட கேட்கறமில்ல, உன் பொட்டியில் என்னென்ன இருக்கு, வீட்டில் என்னென்ன வச்சிருக்கிறன்னு கேட்கறமில்ல. அது இரண்டாவது வரியில் இந்த அகங்காரம் எதையெல்லாம் வச்சிருக்கு தன்னுடைய கையில். மனோ வச பிராண சரீர கர்ம. இந்த கடைசி சொல் கர்ம என்பது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், இவைகளையெல்லாம் தன்னுடைய பொருளாக கொண்டுள்ளது. இவைகளையெல்லாம் தங்கிட்ட பொருளாக கொண்டுள்ளது அப்படின்னா இதையெல்லாம் நான் சொல்றதுதான் இந்த அகங்காரம். எதையெல்லாம்? மனோ வச பிராண சரீர கர்ம. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றார், மனக மனம், வச்சக வாக் இந்திரியங்கள், அதாவது இது கர்மேந்திரியத்தை குறிக்குது, பிராணக பிராண தத்துவம், சரீரம் ஸ்தூல சரீரம், அதாவது முழுமையான நம்மளுடைய அஞ்சு கோஷங்களையும் இது குறிக்கிறது. இந்த பஞ்ச கோஷத்தை தன்னுடைய பொருளாக கர்மமாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த அகங்காரம் அமூலம். இந்த அமூலம்ங்கிற வார்த்தை ஒரு ஆங்கிள் தான், இனியொரு ஆங்கிள் பார்த்தா பிரம்ம தத்துவம் தான் மூலம், அது வேறு விஷயம். அங்கங்க பிரம்ம தத்துவத்தை சொல்லப்படவில்லை, இதற்கு ஆதாரமா ஒன்றும் கிடையாது, இது வெறும் பொய் தான். அமூலமேதது, அதாவது மன வச பிராண சரீர கர்மனா இந்த தத்துவங்களை பொருளாக கொண்டுள்ள இந்த அகங்காரம் அமூலம். அமூலம்னா விசாரிச்சு பார்த்தா கடைசியில அதை எந்த இடத்துலயும் சேர்க்க முடியாது. நம்ம சொல்றோம்ல, அவனை எந்த இடத்துல சேர்க்கறது, எந்த குரூப்ல சேர்க்கறதுன்னு சொல்றது போல இந்த அகங்காரத்தை எங்க கொண்டு போய் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இந்த பொய்யான அகங்காரம்தான் நமக்கு சம்சாரத்திற்கு காரணம். இப்ப யார், உத்தவருடைய கேள்வி என்ன, சம்சாரத்தை அனுபவிப்பது யார், இந்த அகங்காரம். இப்படிப்பட்ட அகங்காரம் அமூலமா இருக்கிறதுனால சம்சாரமுமே அமூலம்தான். இனி அடுத்த பகுதியில் சாதனையை குறிக்கின்றார். ஞான அசினா உபாசனையா சிதேன சித்துவா. இங்கு வந்து இரண்டு சாதனையை குறிப்பிடுகின்றார். ஒரு சாதனை வந்து சாக்ஷாத், டைரக்ட் மீன்ஸ், நேரடியான சாதனை, அது ஞானம். ஞானம் என்கின்ற சாதனையின் மூலமாக அந்த ஞானத்தை வந்து
ஒரு வாள் ஒரு கத்திக்கு உதாகரணமாக குறிப்பிடுகின்றார். ஞான அசினா சித்துவா வெட்டி, ஞானம் என்ற வாளால் வெட்டி. இங்க எதைய வெட்டணும் அப்படின்னா, இந்த மன வச பிராண சரீர இதெல்லாம் தன்னுடைய ஆப்ஜெக்டா இருக்கு. அப்ப இந்த அகங்காரம் என்ன பண்ணணும், ஒரு நேரத்தை உடம்ப நான் சொல்றேன், பிராணனை நான் சொல்றேன், யோசிச்சு பார்த்தா இதையெல்லாம் நான் சொல்ல முடியாது. அப்ப இந்த அகங்காரம் ஒவ்வொரு லேயரா வெட்டி வெட்டி எடுக்கணுமா, வெட்டி வெட்டி இது நான் அல்ல நான் அல்லன்னு நீக்கணும். அது ஞானத்தினாலதான் முடியும். இப்ப ஞான அசீனா சித்துவா, ஞானம் என்ற வாளால் அகங்காரத்தை நீக்கி, அந்த ஜீவத்துவத்தை நீக்கி, அகங்காரத்தை நீக்கி. அப்படி அகங்காரம் நீங்கும் பொழுது அதோடு சேர்ந்து பிரபஞ்சமும் பொய்யாகின்றது. இது ஒரு சாதனை, இது நேரடியான சாதனை. இனி பல சமயத்துல நம்ம வெட்டுவோம், ஆனா அந்த வாள் எப்படி இருக்கும்னா அது ரொம்ப மொண்ணையா இருக்கும், கூர்மையா இருக்காது. பல சமயம் நம்ம வெட்டிட்டு தான் இருக்கோம், இது நான் அல்ல நான் அல்லன்னு சொல்லிட்டே சாப்பிட்டு வெட்டிட்டு இருப்போம். இந்த வெட்டுறதுன்னு சாப்பிட்றதையும் சொல்லுவாள். அப்படி நான் அல்ல நான் அல்லன்னு சொல்லிட்டு வெயிட்டை ஏற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த வெட்டுறது எப்படின்னா, ஏதோ வாயில் சொல்லிட்டு இருக்கு, ஒரு வாய் சொல்லுது ஒரு வாய் சாப்பிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நம்முடைய வெட்டுறது பவர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. சில சமயம் வெட்டணும் அப்படின்னா அந்த அகங்காரத்துக்கே இதமா இருக்கும், அப்படி இருக்கு அப்படி வெட்டிட்டு இருக்கோம் நம்ம. அதனால என்னன்னா, அந்த வாள் இருக்கே அதை ஷார்பன் பண்ணணும், அதை கூர்மையாக்க வேண்டும். இப்போ அடுத்த சாதனை வந்து சிதேன என்றால் கூர்மையாக்கப்பட்ட, ஷார்பன்ட் கூர்மையாக்கப்பட்ட. என்ன உபாசனையா, இங்க உபாசனம்னா அனைத்து விதமான தவங்கள், இங்க தியானம் போன்ற உபாசனையினால். இங்க உபாசனா அப்படின்னு சொன்னா மனதை ஒருமுகப்படுத்துகின்ற தவம், மனதை குவிக்கின்ற சாதனையினால். அதாவது வந்து நம்ம எல்லாம் செஞ்சு கடைசியில மனசை மட்டும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், நம்ம செய்த சாதனை அடைந்த வாழ்க்கையில ஒரு பயனும் இல்லை. மோட்சத்துக்கு போக வேண்டாம், சாதாரண வாழ்க்கையிலேயே லௌகிக வாழ்க்கையிலேயே பணத்தை நல்லா சம்பாதிக்கிறோம், வீடு சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் சம்பாதிச்சு எதற்குனா, ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீ எல்லாம் சம்பாதிச்சுட்டு நீ மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சிறைச்சாலை ஆயிரும். அப்போ சம்பாதிச்சது எதற்கு அப்படின்னா, நல்ல ஒரு உறவுகளை சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான். அந்த உறவுகள் இல்லாம வீட்டில் இருக்கிறவங்க 9 பேர் நவகிரகம் மாதிரி இருந்தா, ஒருத்தர் அப்படி சொன்னாங்க, முதல்ல எனக்கு புரியல, நாங்க வீட்டில் நவகிரகம் மாதிரி இருப்போம் அப்படின்னு. என்ன உதாரணம்னு நமக்கு புரியல, அப்புறம் தான் புரிஞ்சது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல இருப்போம், ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம். அப்ப பகைவனுக்கு எங்கேயும் போக வேண்டாம், எங்க வீட்லயே எல்லாமே பூர்வபக்ஷிகள் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனதை சிதறடைத்து மனதை டிசிப்ளின் பண்ணல அப்படின்னா ஒரு நல்ல உறவுகளை சம்பாதிக்க மாட்டோம், பொருளை சம்பாதிச்சு வச்சிருப்போம். அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கொஞ்சம் சில குணங்கள் சரியா இல்லை அப்படின்னா அதை நல்லா ஹேண்டில் பண்ற பக்குவ மனநிலையை நம்ம சம்பாதிக்கணும். சிலருடைய கேரக்டர் சிலருடைய குணம் ஒரு மாதிரியா இருந்தா அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும்னா அதுங்களோட எப்படி சந்தோஷமா வாழலாம், அந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்டை சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ லௌகிகத்துல ஒருத்தன் சந்தோஷமா வாழணும்னாலும் நல்ல ஆரோக்கியமான மனம் தேவை, ஆத்ம ஞானத்தை அடையணும்னாலும் நல்ல மனம் தேவை. அதனாலதான் ஆக்சுவலி வேதாந்தத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, சாஸ்திரமெல்லாம் படித்து ஞான யோகத்துக்கு போய் மோட்சத்தை அடையணும்னு சில சாதகர்கள் வருவார்கள். வந்த உடனே சாஸ்திரம் என்ன செய்யும் அவங்களுக்கு, நீ மனசை நல்லா வச்சுட்டினா உடம்ப ஆரோக்கியமாக வச்சுட்டினா தான் உனக்கு ஞானத்தை அடைய முடியும்னு. ஃபஸ்ட்டு வந்து யோகா தான் அங்கே டீச்சிங், யோகா ஃபார் மைண்ட் அண்ட் பாடி. அப்போ இவங்க வந்து என்ன ஆகும், உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும், மனது ஸ்ட்ராங் ஆகும். இதற்கு முன்னாடி வந்து ரெண்டு வீக்காக இருந்திருக்கு,
உடம்புக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கல, மைண்டுக்கும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கல. இங்கே வந்த உடனே இந்த ரெண்டு உபாதி ஸ்ட்ராங்கான உடனே பலர் என்ன நினைக்கிறாங்க, வேதாந்தத்தில் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன்னு ஓடி போயிடுறாங்க. போய் என்ன பண்ணுறதுனா நல்லா என்ஜாய் பண்ணு, முன்னே அதுவும் கூட பண்ண முடியாது. காரணம் என்ன, நோய், மனசும் ஒழுங்காக இல்லை. சாஸ்திரம் வந்து உன்னை ப்ரிப்பேர் பண்ணுது எதுக்குன்னா அறிவை கொடுக்கறதுக்கு. இவர் ப்ரிப்பேர் ஆனோன்னு அறிவை அடைஞ்சதாக நினச்சிட்டு ஓடி போயிடுறார். பலர் அப்படி செய்கிறார். காரணம் என்ன, இதுதான் வேதாந்தம்னு நினைத்து விடுகிறார்கள். ஆனால் வேதாந்தம் வந்து உனக்கு ஒரு பேஸ் தான் போட்டிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பேஸே இல்லாமல் தான் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிய வருகிறது. அப்படி அது வந்து வேதாந்தத்தினுடைய முக்கிய பலன் அல்ல, அது பேசிக் குவாலிஃபிகேஷன். உடல் மன ஆரோக்கியம்ங்கிறது பேசிக் குவாலிஃபிகேஷன். அது கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறது, போகத்துக்கு போயிடுறோம். அதனால தான் அடுத்த குவாலிஃபிகேஷனாக வைராக்கியம் அப்படின்னு வேதாந்தம் சொன்னேன். இது வந்து லட்சியம் அல்ல. அப்படி உபாசனையா சிதேன அப்படின்னு சொன்னால் டிசிப்ளின், மனதையும் உடலையும் உறுதிப்படுத்துகின்ற உபாசனையினால் தயார் செய்து கொண்டு பிறகு ஞான யோகத்தில் ஈடுபட்டு ஞானத்தை அடைந்து சித்துவா. சித்துவா என்றால் இந்த அபிமானங்களை எல்லாம் விட்டு உண்மையை உணர்ந்து பிறகு முனிஹி, அந்த சாதகனை பகவான் அழைக்கின்றார். முனிஹி முனிவன், காம் விசரதி, காம் என்றால் இந்த உலகத்தில், விசரதி மகிழ்ச்சியுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். விசரதி அப்படின்னா ஜஸ்ட் லிவ், வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். காம் இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இன்னும் கொஞ்சம் அழகான லாங்குவேஜில் சொல்லணும்னா ஜாலியா திரீரான். இந்த லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான், எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் அப்படி அவன் ஜாலியா தெரியறதுக்கு என்ன காரணம், அழகான கடைசி சொல் அத்ருஷ்ணக. அத்ருஷ்ணகனா எந்த பற்றும் இல்லாதவனாக, மனசுக்குள்ள எந்த வேர்க்கையும் இல்லாதவனாக. ஜாலியா எப்ப தெரிய முடியும்னா உண்மையிலேயே எந்த பற்றும் இல்லைனா, பற்று இருந்தால் அந்த பொருள் நம்மையே திரிச்சிடும், அது நம்மைய பிடிச்சி வச்சுக்கும், விடாது. நான் விடமாட்டேன் விடமாட்டேன்னு தானே சொல்கிறோம், உயிரே போனாலும் இந்த சொத்தை விடமாட்டேன் பாரு. இவர் உயிர் போகலாமா ஆனால் சொத்தை விடமாட்டாராம். இப்போ உயிர் போனதுக்கப்புறம் யார் இந்த சொத்தை பிடிச்சிக்கிறது? அப்படி சில பேர் சொல்ல, உயிரே போனாலும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த உரிமையை நான் விடமாட்டேன். இப்படி எல்லாம் கோயிலில் எனக்கு தான் முதல் மரியாதை, இதை நான் விடமாட்டேன். அப்போ இவர் உயிர் போனதுக்கப்புறம் ஒரு சிலையை வச்சு அதுக்கு உருமாலை கட்டணும்னு இவர் ஆசைப்படுறார். திருஷ்ணகன்னு சொன்னால் ஒரு லாங்கிங், எனக்கு இது ஓணும், ஒரு பிடிவாதம். அப்படி இருந்தால் இவன் சந்தோஷமாக வாழ முடியாது. அத்ருஷ்ணக அப்படின்னா மனதிற்குள் எந்த ஒரு பிடிப்பும் அற்றவனாக, அதே சமயத்தில் பிராரப்த கர்மம் முடியும் வரை இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்போ ஞானம் என்கின்ற வாழ், டிசிப்ளின் ஒழுக்கம் என்பதால் கூர்மையாக்கப்பட்டு இவன் இந்த பந்தத்தை, பஞ்ச கோஷத்தை வெட்டி வீழ்த்தினா அபிமானத்தை விட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இது ஞான பலன். இனி அடுத்த ஸ்லோகத்திலும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான், ஞானம் ஞான சாதனை ஞான பலன். 18வது ஸ்லோகம். ஞானம் விவேகோ நிகமஸ்தபஸ்ச ப்ரத்யக்ஷமைதிஹ்யமதானுமானம் ஆத்யந்தயோரஸ்ய யதேவ கேவலம். முதல் பகுதியில்
சாதனைகள் குறிப்பிடப்படுகிறது. ஞானம் விவேகக, அது ஒரு பகுதி. ஞானம் விவேகக பவதி, அது ஒரு சென்டென்ஸ். இதனுடைய பொருள், சென்ற ஸ்லோகத்தில் ஞானம் என்ற வாளால் வீழ்த்தின்னு சொன்னார். அந்த ஞானம்ங்கிற பகுதி தான் இங்கு விளக்கப்படுகிறது. இப்போ சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன ஞானம் இங்கு விளக்கப்படுகிறது. இப்போ ஞானம்னா என்ன? அதுக்கு பதில், சுருக்கமான பதில், ஞானம் விவேகக பவதி. இப்போ சென்ற ஸ்லோகத்தை கேட்ட உடனே ஞானாசீனா, ஞானம் என்ற வாளால் வெட்டி அப்படின்னு பகவான் சொன்னார். உடனே உத்தவருடைய மைண்டில் ஞானம்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் யோசித்ததை பகவான் பார்த்துருப்பார். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்ன உடனே புரியலினா அப்போவே ஒரு ரியாக்ஷன் வந்துடும். அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வார்த்தை அவருக்கு புரியல. அப்போ ஞானம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல பகவான் என்ன மீன் பண்ணுறார் அப்படின்னு உத்தவர் யோசிச்சிருக்கார். உடனே பகவான் அதற்கு விளக்கம் சொல்கிறார், நான் ஞானம் என்று சொன்னது விவேகம். ஞானம்ங்கிற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. கீதையில பகவான் நட் குணங்களை ஞானம்னு சொன்னார். 13வது அத்தியாயத்துல ஒரு லிஸ்ட கொடுத்து இதெல்லாம் ஞானம் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த இடத்துல ஞானம் என்றால் விவேகம். இனி அடுத்த கேள்வி, விவேகம் என்றால் பிரித்தல். ஆத்ம அனாத்ம விபாக விவேக. இப்ப விவேகத்துக்கு என்ன பொருள்னா, எது உண்மை எது பொய், எது ஆத்மா எது அனாத்மா, எது ஆத்மா எது பஞ்ச கோஷங்கள், இப்படி பிரிக்கிறது தான் விவேகம். இப்ப ஞானம் என்பது விவேகம். விவேகம் என்றால் பிரித்து அறிதல். அதாவது இரண்டு பொருள்கள் ஒன்று மாதிரியே இருக்கு, கலந்திருக்கு, அப்போ அதை நம்ம பிரிக்கிறோம். அதை தானே கலப்படத்துல பண்றோம். கலப்படத்துக்கு சில ஃபேக்டரியே இருக்கான். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒரிஜினல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த டூப்ளிகேட்டை பண்ணி கொடுப்பான். உங்களுக்கு டவுட் வந்துடும், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு. அரிசியாக இருந்தால் சாப்பிட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த கலப்படம் என்ன ஆகுது, ஒரிஜினலை போலவே இருக்குது. அதை நம்ம பிரிக்கின்றது, அதுதான் விவேகம். அப்படி வந்து இந்த அகங்காரம் வந்து எது என்னுடைய ஷோர்ஸ், இந்த பிரதிபிம்பத்துக்கு தெரிய மாட்டேங்குது. சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு தெரியல, என்னுடைய ஷோர்ஸ் என்ன? மேலோட்டமாக பார்த்தா தண்ணியும் பானையுமா தெரியுது, யோசிச்சு பார்த்தா தான் மேலே அந்த சூரியன், அதுதான் என்னுடைய உண்மையான ஷோர்ஸ். அப்படி இந்த சிதாபாசன் இந்த உடலில் மனதில் வெளிப்பட்டாலும் என்னுடைய சொரூபம் ஆத்மா என்று பிரித்து புரிந்து கொள்ளுதல் விவேகாக. இது இனி அடுத்த பகுதி. சரி, இந்த விவேகத்தை எப்படி அடைதல்? நம்ம பிரித்து புரிஞ்சுக்கலாம் எப்படி, எதெல்லாம் அனாத்மா, அனாத்மாவினுடைய லிஸ்டில் எதை நான் சேர்த்தனோ, ஆத்மாவில் எதை நான் சேர்த்தனோ, ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, அனாத்மாவினுடைய சொரூபம் என்ன என்று, பிறகு இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன, மித்தியாங்கிற தன்மையை நான் இங்கே எப்படி புரிந்து கொள்ளுதல், அது அடுத்த பகுதி. அடுத்த பகுதியில் வந்து விவேக ஹேது. ஃபஸ்ட்டு ஞானத்தினுடைய லட்சணம் விவேகம். ஞானம் என்றால் அறிவு என்றால் பிரித்து புரிந்து கொள்ளுதல். எந்த ஷோர்ஸில் போய் நான் இந்த பிரிக்கிறத எடுத்துக்கொள்வது? அடுத்த பகுதி நிகமக. நிகமக, நிகமகன்னா உபனிஷத். உபனிஷத்து தான் ஷோர்ஸ். இங்கே வந்து நிகமான வேதம், குறிப்பாக வேதத்தினுடைய கடைசி பகுதி வேதாந்தம். இப்போ உபனிஷத்துக்குள்ளே போனோம்னா தான் இந்த விசாரம் அங்கே இருக்கு. இப்போ நிகமக அப்படின்னா வேதாந்தம். பிறகு அடுத்த சொல் வந்து தபஸ்ச. சென்ற ஸ்லோகத்தில் வந்து இனி ஒரு வார்த்தையை சொன்னார், உபாசனையா சிதேன. அங்க உபாசனைக்கு என்ன பொருள் அப்படின்னு உத்தவருக்கு இங்க விளக்கிறார். தபக அப்படின்னா சென்ற ஸ்லோகத்துல சொன்ன உபாசனை அப்படிங்கிறது நான் வந்து தவம் என்று பொருள் கூறுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்ப தபஸ்ச, தபகன உபாசனா,
அதாவது உபாசனைங்கிற சொல்லுக்கு தவம்னு பொருள் சொல்றேன். அப்படின்னா வெறும் தியானம் மட்டுமல்ல, நீ செய்கின்ற அனைத்து தவமும் உன்னை பக்குவப்படுத்த, உன்னை தயார்படுத்த, ஞானத்துக்கு தயார் செய்கின்ற அனைத்து சாதனையும் தவம். இப்ப தவம் அப்படிங்கிறது வந்து இங்கு நம்மை பண்படுத்த, அனாத்மாவை செம்மைப்படுத்த, நம்ம செய்யற அனைத்து சாதனைகள். அதாவது 10 இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி 9.5 இட்லி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோமே, அந்த 1.5 இட்லி தவம். ஆரம்பத்தில் அப்படிதான் ஆரம்பிக்க முடியும், சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா ஒவ்வொரு முறை சாப்பிட்டு எந்திரிக்கும் போது முடியவே முடியாதுங்கிற நிலையில தான் எந்திரிக்கிறோம், இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு தான் எந்திரிக்கிறோம். ஒரு நாள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா அது தவம், எடுத்த உடனே நம்மால ஃபுல்லா முடியாது. இப்ப எவ்வளவெல்லாம் நம்மால முடிகின்றதோ அது தவம். அப்படி இங்க தவம் என்றால் நாம் செய்கின்ற எல்லா சாதனைகளும் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மை ஷார்பன் பண்ணது, உபாதியை செம்மைப்படுத்துகிறது, உபாதியை ரிஃபைன் பண்ணது. கடைசியில என்னன்னா இந்த சில பேர் வந்து இந்த ஆடை வந்து சுவாமிக்குன்னு விட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமோ, அதுக்கு ஒரு மாலை போட்டு அதுக்கு ஒரு குங்கும பொட்டு வச்சு அதை அழகு படுத்துவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னா சித்துவா, அப்புறம் ஒரே ஒரு போடு. அது போல இந்த உபாதியை ஃபஸ்ட்டு அப்படி டெக்கரேட் பண்ணணும், நம்மளுடைய உடலை நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, மனசை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, கடைசியில் எதுக்குன்னா ஓடி போயிடக்கூடாது, அது போகம், கடைசியில் அதை வெட்டிடுறோம், இது நான் அல்ல. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அச்சித்துவா அப்படின்னா ஞானத்தினால் நீக்கி, ஞானத்தினால் நம்ம நீக்கிறதுக்கு முன்னாடி இந்த உபாய ரிஃபைன் பண்ணுறோம். இந்த ரிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தவம், இது நான் அல்ல என்று நீக்குவதற்கு பெயர் விவேகாக. இந்த பாயிண்ட்டை பகவான் பின்னாடியாக சொல்ல போகிறார், ரொம்ப சட்டிலான பாயிண்ட். ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உடம்ப ரெடி பண்ணி கடைசியில் நான் இல்லைன்னு சொல்ல போகிறேன், அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை பகவானே எழுப்ப போகிறார். அப்படி முன்னாடி சொல்லலாம், ஆனால் அந்த அறிவு உனக்கு வராது அப்படின்னு பகவான் மிக அழகான 2-3 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அங்கே நம்ம அந்த டாப்பிக்கை பார்ப்போம். இப்போ இங்கு வந்து நிகமாக அப்படின்னா வேதாந்தம். நீ அடுத்த கேள்வி, சரி வேதாந்தத்தை எப்படி கையாளணும்? இப்போ வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு மீன்ஸ், உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபாயத்தின் துணை கொண்டு இதற்கு முன்னாடி இருக்கிற சொல் விவேகம், பிரித்து புரிதல்ங்கிற சாதனையை செய்யணும் அல்லது அறிவு அடையணும், அதுதான் ஞானம். சரி உபனிஷத்தை கையாள வேண்டிய முறை 2வது வரியில் பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம். ஐதிஹ்யம்ங்கிற வார்த்தை எல்லாமே டெக்னிக்கல் வார்த்தைகள், நம்ம டிக்ஷனரியில் பார்க்குற வார்த்தைகள்லாம் இங்கே பொருள் அல்ல. இங்கே ஐதிஹ்யம் அப்படின்னு சொன்னால் குரு முகாத் ஸ்ரவணம், குருகிட்டிருந்து சாஸ்திரத்தை கேட்டல், அதுக்கு பேர் ஐதிஹ்யம். ஐதிஹ்யம்னா குருகிட்டிருந்து கேட்கறது, அதாவது சப்த ரூபமாக அந்த உபனிஷத் நமக்குள் போக வேண்டும். ஐதிஹ்யம் அதாவது நம்மளே படிச்சு உபனிஷத்தை புரிஞ்சுக்க கூடாது, சப்த ரூபமா போகணும்னா நானே அந்த சத்தத்தை போட்டுறேன்னு சொல்லக்கூடாது, நானே சத்தமா படிச்சிடறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம படிக்கலாம், அதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் நமக்கு புரிஞ்ச அளவுல தான் பொருள்படுத்துவோம். அப்ப நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்தியிலிருந்து அங்கு பொருள்படுத்தப்பட்டு நமக்கு அறிவு வர வேண்டும், அது வந்த குரு. சரி அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா அவர் அவருடைய குரு, இப்படி பரம்பரா. அதனால இந்த ஞானத்துக்கு சொந்தக்காரர்கள் யாரும் கிடையாது, நான் தான் இடையில கண்டுபிடிச்சேன்னு சொல்லக்கூடாது, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்தந்த குருமார்கள் அந்தந்த காலத்தில் இருக்கிற எக்ஸாம்பிளை சொல்லலாம். இப்போ சங்கரர் எல்லாம் டிவி உதாரணத்தை சொல்லியிருக்க முடியுமா? முடியாது. அப்படி அந்தந்த எக்ஸாம்பிள் மாறுமே தவிர அந்த மெத்தட் டீச்சிங் சப்ஜெக்ட் அது மாறாது. அதுதான் ஐதிஹ்யம்,
ஐதிஹ்யம்ங்கிற வார்த்தைக்குள்ள அது அடங்கி இருக்கு. ஐதிஹ்யம்னு சொன்னா பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த பரம்பரையிடமில் கேட்டு தெரிந்து கொள்ளுதல். ஐதிஹ்யம்னா தொன்று தொட்டு வருகின்ற பரம்பரையில் வந்த குருவிடமிருந்து ஞானத்தை பெறுதல். அடுத்தது அனுமானம், ஐதிஹ்யம் அனுமானம். சாதாரண அனுமானத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த இடத்துல அந்த பொருள் கிடையாது. இந்த இடத்துல அனுமானம் என்றால் மனனம். அனுமானம்னா மனனம். மனனம்னா என்ன அர்த்தம்? குரு கிட்ட இருந்து எதை கேட்டமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ரத்தை இருந்தால் தான் கேட்க முடியும். இல்லைன்னா நீ சொல்கிறது என்ன, நானே படிச்சுக்குவேன், நானே பார்த்துக்குவேன், எல்லாம் நானே பண்ணணுங்கிற எண்ணத்தில் நம்ம கேட்க மாட்டோம். கேட்டதற்கு பிறகு வந்து அதோட ஸ்ரத்தையினுடைய ரோல் ஓவர். அதற்கு பிறகு குரு சொல்கிறாருன்னு சொல்லக்கூடாது, அந்த அறிவு நம்முடைய அறிவாக மாற வேண்டும். ஆகவே இவர் சுயமாக சிந்திக்க வேண்டும், தன்னுடைய லாஜிக்கை கிரியேட் பண்ணி தர்க்க ரீதியாக அந்த அறிவை தானாக ஆராய்தல். அதுதான் அனுமானம். அனுமானம்னா தனக்குள் ஆராய்வு செய்தல், தனக்குள் ஆய்வு செய்தல். பல பேர் செய்கிறார்கள் அங்கங்க தப்பு பண்ணி, தனக்குள்ள ஆய்வு நடக்கும் உள்ள மெட்டீரியல் போடாம, குரு கிட்ட இருந்து கேட்காம ஆய்வு பண்ணுவார்கள், அது தவறு. குரு கிட்ட இருந்து சாஸ்திரத்திலிருந்து கருத்தை உள்ள போட்டுட்டு ஆய்வு பண்ணணும், அப்பதான் அது ஆய்வு சரியா இருக்கும். சில பேர் குரு கிட்ட இருந்து போட்டுட்டு அப்படியே பத்திரமா வச்சுக்குவாங்க, கேட்ட கருத்து நோட்ஸ்லயும் மெமரியிலயும் அப்படியே இருக்கும், யூஸ் ஆகாம. அப்படி இருக்க கூடாது, அதை எடுத்து அசப்போடணும். மாடு சாப்பிட்டது மாதிரி, இந்த மாடு வந்து நாலு ஸ்டேஜில் ஜீர்ணிக்குதுன்னு ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போமல்ல, அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உள்ளே போயிடும், அது அப்படியே இருக்கக்கூடாது. அடுத்தது அதை வெளியெடுத்து அசைப்போட்டு உள்ளே தள்ளுறது போல் நம்ம குரு கிட்டேருந்து கேட்கறது வந்து நம்முடைய ஃபஸ்ட்டு இறப்பையில் போய் இருக்குது. அந்த நாலு ஸ்டேஜ் மாட்டுக்கு இருக்கிற இறப்பைங்கிறது நாலு மைண்டு மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மைண்டில் தான் அது அப்படியே மேலோட்டமான மெமரியில் இருக்கும். அதை எடுத்து சித்தத்திலிருந்து எடுத்து அதை மனசுக்குள்ள செலுத்தணும், அதுதான் அனுமானம். அடுத்தது அனுமானத்தை முடிச்சாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்னா இரண்டாவது வரியில் உள்ள முதல் சொல் பிரத்யக்ஷம். எல்லாமே பகவான் வந்து அழகான கருத்தை சொல்றார், பட் சாதாரண அர்த்தத்தில் இந்த சொற்களை பயன்படுத்தலை, எல்லாமே புது புது அர்த்தங்கள். இங்க பிரத்யக்ஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், இந்த அறிவை நம்முடைய அன்றாட வாழ்க்கை டிரான்சாக்ஷன்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். சும்மா மித்தியா மித்தியான்னு சொல்லிட்டு இல்லாம, யாராவது திட்டுனா நான் அதை மித்தியாவா பார்க்கிறேனா, ஒருத்தர் நம்ம நாய் பேய் கழுதின்னு திட்டுறாருன்னு வச்சுக்கோமே, உடனே நமக்கு கோபம் வருது. அந்த கோபம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அந்த கோபம் அவர் சொல்வதை நிரூபிக்கின்றது. அந்த கோபத்தினால நம்ம என்ன பண்றோம், அவரை சொல்றதை நிரூபிச்சிடுறோம். கோபப்படாமல் இருந்தா அவர் சொல்வது பொய்யாகிறது. என்ன கழுதின்னு நினைச்சிட்டியான்னு கோபப்படும் பொழுது நாமளும் சீரியஸா நினைச்சிட்டதுனால தானே கோபப்படுது. அப்ப என்ன ஆகுது, அவர் சொல்றத நம்ம தானே நிரூபிக்கிறோம். அவர் எதோ அடிச்சுடுறாரு, அதில் எது அவனுக்கு பொருந்துதோ அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதை முடிவு பண்ணி எடுத்து திருப்பி சொல்கிறோம். அப்போ பிரத்யக்ஷம்னா நமக்கு சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது இந்த அறிவை முன்னிறுத்தி கஷ்டத்தை நீக்க வேண்டும். இந்த அறிவை பயன்படுத்தி சம்சாரி ஆகாமல் இருத்தல், அதான் பிரத்யக்ஷம். அதுவும் சரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் பகவான். பிரத்யக்ஷம்னா நம்முடைய அனுபவம் ஆக்குதல், இந்த அறிவை பயனுடையதாக்குதல். நிதித்தியாசனம்னு சொல்லலாம், இந்த அறிவை பயனுடையதாக்கும் சாதனையத்தான் நிதித்தியாசனம் சொல்றோம். இதிலிருந்து இந்த இரண்டாவது வரையில பகவான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை சொல்லியிருக்கார். என்ன வார்த்தையில நமக்கு சொல்லியிருக்கார், ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி பசில் மாதிரி சொல்லியிருக்கார். பிரத்யக்ஷ ஐதிஹ்ய அனுமானம். கடைசியில பார்த்தம்னா பிரத்யக்ஷம்னா சிரவணம்,
அனுமானம்னா மனநம், பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னா நிதித்தியாசனம், ஐதிஹ்யம்னா சிரவணம், அனுமானம்னா மனநம். குரு கிட்ட இருந்து கேட்டு அதை ஆராய்ந்து அதை நம்மயமாக்குதல். இப்ப இந்த முதல் இரண்டு வரியில் சாதனைகளை கூறினார். சென்ற வரியில் சொன்ன, சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன சாதனையினுடைய விளக்கம். இனி அடுத்த பகுதியில் ஞானம், அறிவை கொடுக்கின்றார். அந்த ஞானம் என்ன, எது ஞானம், அந்த அறிவு என்ன? ஆத்யந்தயோகோ அஸ்ய யதேவ கேவலம் காலஸ்ச ஹேதுஸ்ச ததேவ மத்யே. அஸ்ய, இந்த உலகத்திற்கு எது ஆத்யந்தயோகோ கேவலம் வஸ்து அஸ்தி, ஆதி அந்தத்தில் எந்த ஒரு வஸ்து இருக்கின்றதோ, கேவலம், கேவலம்னா அது மட்டும், அது மட்டும். ஆதி என்றால் ஒரு பொருள் தோன்றுவதற்கு முன்னும், அந்தம் என்றால் அந்த பொருள் அழிந்ததற்கு பின்னும், கேவலம் எந்த ஒரு தத்துவம், கேவலம்னா ஒன்றுன்னு அர்த்தம், எது கேவலம், எந்த ஒரு தத்துவம் இருக்கின்றதோ, கடைசி பகுதியில் ததேவ மத்தியே, அந்த ஒரே தத்துவம் மட்டும் இடையிலும் உள்ளது. அதாவது களிமண் அப்படின்னு ஒரு தத்துவத்தை எடுத்துக்குவோம். பானைக்கு முன்னும், பானைங்கிற ஒன்று பிறப்புவதற்கு முன்னும், பானை என்ற ஒன்று அழிந்ததற்கு பின்னும், எந்த கேவலம்னா ஒரு களிமண் என்ற தத்துவம் உள்ளதோ, ததேவ மத்தியே, இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா ஏவ, அந்த ஒரே தத்துவம் தான் இடையிலும் இருக்கின்றது. பானை என்ற ஒரு தத்துவம் இல்லை, அது மட்டும்தான் இடையில இருக்கு அப்படின்னு சொல்ற. களிமண் இடையிலும் இருக்கிறதுன்னு சொல்லல, அது மட்டும்தான் இடையில இருக்கு அப்படின்னா, வேற ஏதோ ஒண்ணு பிறந்து வளர்ந்து இறந்ததாக சொல்றையே, அப்படி ஒண்ணு கிடையாது. உண்மையில், உண்மையில் ஒண்ணு பிறக்கல, இருக்கல, போகல அப்படின்னா என்ன, நம்முடைய ரியல் டேட் ஆஃப் பர்த்? நோ, நமக்கு ரியல் டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது, ரியல் டேட் ஆஃப் டெத்து கிடையாது. பிறகு என்னன்னா, இந்த உடலின் அடிப்படையில் நம்ம வந்து பொய்யான நாம ரூபத்தின் அடிப்படையில், அந்த களிமண்ணுக்கு கொடுக்கப்பட்ட உருவம், கொடுக்கப்பட்ட பெயரின் அடிப்படையில் ஏதோ ஒன்று பிறக்கிறது, ஏதோ ஒன்று கொஞ்ச நாள் இருக்கு, அந்த ஏதோ ஒன்று போகி விடுகிறது. இதுதான் ஞானம். இதை என்ன பண்ணணும்னா திங்க் பண்ணணும், இதை அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு பொருள் நஷ்டமாயிடுதுன்னு நினைச்ச துயரம் வந்தா இந்த அறிவை அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப ஆத்யந்தயோகோ அஸ்ய, இந்த உலகத்திற்கு எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு கேவலம், எந்த ஒரு தத்துவம் முன்னும் பின்னும் உள்ளதோ, ததேவ மத்தியே, அதுதான் இடையிலும் உள்ளது. சரி, அந்த தத்துவத்தை என்ன சொல்லலாம், ஹேதுஸ்ச, அந்த தத்துவம் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற தத்துவம். ஹேதுஸ்ச, இங்க ஹேதுஸ்ச என்றால் அதே தத்துவம், காரண தத்துவம், அதே தத்துவம், ஈஸ்வர தத்துவம். பிறகு காலஸ்ச, காலஹச்ச, அதே தத்துவமும் கால தத்துவம். இப்ப இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற எல்லா சொற்களும் டிக்ஷனரிக்கு அப்பாற்பட்ட அர்த்தத்துல பகவான் பயன்படுத்தியிருக்கார். இங்க காலகன்னா பிரகாசக்கக, பிரகாசப்படுத்தும் தத்துவமும் அதுதான், ரிவீலர் அப்படின்னு அர்த்தம். காலகச்ச ததேவ தத்துவம் மத்தியே, எந்த தத்துவம் இடையில் உள்ளதோ அதுவே கால தத்துவமாகவும், கால தத்துவம்னா பிரகாசக்கக, பிரகாசப்படுத்தும் தத்துவமாகவும் உள்ளது. இப்ப இந்த அறையை எல்லாம் வெளிச்சம் எப்படி பிரகாசப்படுத்துகின்றதோ, அதே போல அந்த தத்துவம் அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிறது. இந்த ஹேதுங்கிற இடத்துல சத்து சொரூபம், காலகங்கிறதுல சித் சொரூபம் மறைந்துள்ளது. ஒன்னை பிரகாசப்படுத்தணும்னா அங்க சித்து வானம், ஒன்னு இருக்கணும்னா சத்து வானம். ஆகவே அதுவே சத் தத்துவம், அதுவே சித் தத்துவம்.
சத்தாகவும் சித்தாகவும் இருக்கின்றது. அது சத்தா இருக்கிறதுனால எல்லா இருப்புக்கும் காரணம், சித்தா இருக்கிறதுனால அனைத்தினுடைய ஒளிர்விக்கும் காரணம். ஒன் ஷைன்ஸ் அப்படின்னா அது சித்து வேணும், ஒன் எக்ஸிஸ்ட் அப்படின்னா சத்து வேணும். இந்த சத்தாக சித்தாக அந்த தத்துவம் இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்லோகமும் எவ்வளவு ஹெவியா இருக்கு, வேதாந்தத்தை இப்படி பகவான் புளிச்சு, அதாவது வடிகட்டி வடிகட்டி ஒரு கேப்சூல பகவான் சூத்திரத்தை போல இந்த பகுதியில் பேசி வருகின்றார். இது வந்து உத்தவருக்கு கொடுக்கிற லாஸ்ட் டீச்சிங், அது உத்தவ கீதை, அதுல லாஸ்ட் டீச்சிங் பகவானுடைய லாஸ்ட் டீச்சிங், கிருஷ்ண பகவானுடைய கடைசி உபதேசம். ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து எல்லாம் ஃபேர்வெல்ல போயிட போறோம், இல்லை டாட்டா சொல்றதுக்கு போயிட போறோம் அடுத்த சாப்டர். அதுக்கப்புறம் பகவான் உலகத்துக்கே டாட்டா சொல்லிட்டு போவார். அந்த பாகவத கதைப்படி அப்படி பகவானுடைய லாஸ்ட் டீச்சிங் அவ்வளவு, அது லாஸ்ட் சாப்டர், தத்துவத்தை உபதேசிக்கிற கடைசி சாப்டர். வேதாந்த அத்வைதத்தை அப்படியே புழிஞ்சு வைக்கிறார். இனி அடுத்த ஸ்லோகமும் இதே கருத்து தான். மித்யாத்துவம் மிக அழகாக விளக்கப்படுகிறது. 19வது ஸ்லோகம். யதா ஹிரண்யம் ஸ்வக்ருதம் புரஸ்தாத் பச்சாஸ்ச சர்வஸ்ய ஹிரண்மயஸ்ய ததேவ மத்யே வ்யவஹார்யமானம் நானா பதேஷை ரகமஸ்ய தத்வத். இந்த முழு ஸ்லோகமுமே மித்யா என்ற தத்துவத்தை நிலைநாட்டும் ஸ்லோகம். மித்யாங்கிற கருத்தை புரிந்து கொள்வதற்காக பகவான் பேசுகின்ற கருத்து. ஏன்னா அந்த மித்யாவை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். இந்த ஸ்லோகத்துல வந்து டோட்டலா எக்ஸாம்பிள் தான். கடைசி பகுதியில அகமஸ்ய தத்வது, அது போல் நான், அவ்வளவுதான் தத்துவத்துனா அது போல். கடைசி பகுதியை பார்த்தோம்னா அகம் அஸ்ய தத்வது, அது போல நான் அப்படின்னு சொல்லி தாஷ்டாந்தத்தை ஒரே வரியில நான் அப்படின்னு சொல்லிடுற. மீதி பகுதி எல்லாமே எக்ஸாம்பிள் தான், நமக்கு தெரிஞ்ச உதாகரணம் தான். இப்போ உதாகரணத்தை தான் இவ்வளவு பெருசாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற, அதனால் எளிமையான ஸ்லோகம்தான், ஃபுல் எக்ஸாம்பிள் தான். சொன்னால் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச உதாகரணம் தான். அடிக்கடி களிமண் பானைன்னு சொல்கிறோம், கொஞ்சம் காஸ்ட்லி எக்ஸாம்பிளுக்கு போகலான்னு சொல்லி பகவான் தங்கத்துக்கு போகிறார், அவ்வளவுதான். தங்கம் நகை, இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்லோகம் வந்து தங்கம் நகை. அதுதான் எப்படி சொல்கிறார், ஏதா எவ்விதம் ஹிரண்யம், ஹிரண்யம் அப்படின்னா தங்கம், ஸ்வகிருதம், இதை கொஞ்சம் கவனமாக பிரித்து பொருள் பார்க்கணும். ஸ்வகிருதம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும், சு அகிருதம் அப்படின்னு பிரிக்கணும். சு அகிருதம், ஸ்வகிருதம்னு பிரிக்கக்கூடாது. ஏன்னா ஸ்வ அப்படின்னு சொன்னோம்னா ஸ்வ அகிருதம்னு பிரிக்கக்கூடாது, சு அகிருதம் ஸ்வகிருதம் அப்படின்னு சொன்னா. சு அகிருதம்னா நகைகளாக செய்யப்படுவதற்கு முன் இருக்கிற ஸ்டேட், அத கேவல காரண மாத்திரம், ஜஸ்ட் தங்க கட்டியா இருக்கு, தங்கத்தை வந்து கட்டியா அப்படியே வச்சிருக்கு, அதுல இருந்து எந்த நகைகளும் செய்யல, ஆபரணங்கள் செய்யல. சில பேர் அதை பிஸ்கட்டாக வச்சுருப்பாங்க வீட்டில், அது எப்படின்னா அது வந்து அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. தங்க கோல்டு பிஸ்கட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நகையாக மாத்துறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபார்மில் வச்சுக்கிறது, சும்மா கட்டி கட்டியாக வச்சுக்கிறது, தங்க கட்டி அப்படின்னு சொல்கிறது போல் அப்படியே கட்டியாக வச்சுக்கிறது. அதுதான் சு அகிருதம் ஹிரண்யம், அதாவது எந்த ஆபரணங்களாகவும் செய்யப்படாமல் அப்படியே ஒரு கட்டியாக இருக்குது. இந்த வைரங்கள் எல்லாம் அப்படித்தான் கிடைக்கும், அப்புறம் அதைத்தான் ஷேப் பண்ணி கட் பண்ணி எதோ பண்றாங்க.
சரி, இது வந்து காரண அவஸ்தையில் இருக்கிற ஒரு தத்துவம். சு அக்ருதம் புரஸ்தாத் பஷ்சாச்ச சர்வஸ்ய ஹிரண்மயஸ்ய. இந்த தங்க கட்டியான இந்த ஹிரண்யம் ஹிரண்மயஸ்ய சர்வஸ்ய. இங்கே ஹிரண்மயம் அப்படின்னா ஆபரணங்கள், ஹிரண்மயம்னா ஆபரணங்கள், நகைகள், தலையிலிருந்து கால் வரைக்கும் போடுற விதவிதமான ஆபரணங்கள். அதாவது ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம அந்த ஆபரணத்தை போடும்போது அந்த ஆபரணத்துக்கு பேர் இருக்கு, இந்த அந்தந்த ஆபரணத்துக்கு பெயர் இருக்கு. இப்போ வந்து வளையல் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எந்த இடத்துல போடுவோன்னு நமக்கு தெரியும். அதே போல கம்மல் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்படி ஆபரணங்கள் ஹிரண்மயஸ்ய சர்வஸ்ய. சர்வசேன எல்லா விதமான ஆபரணங்களுக்கு புரஸ்தாத் பஷ்சாத், அதற்கு முன்னும் பின்னும், இந்த ஆபரணங்கள்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியும் ஆபரணங்கள்லாம் அழிஞ்சதற்கு பின்னாடியும் அது உண்மையிலேயே ஹிரண்யம். அதனுடைய சொரூபம் என்னன்னா தூய்மையான வெறும் தங்கம்தான், அது ஜஸ்ட் கோல்டு தான். ஆனால் ததேவ மத்தியே வெவகாரியமானம், வெவகாரியமானம் அப்படின்னு சொன்னா அதே தங்கம்தான், பெயர் இல்லாத, ஃபங்க்ஷன் இல்லாத, அதாவது எந்த கர்மத்தோடு சம்பந்தப்படுத்தப்படாத, எந்த பெயரோடும் சம்பந்தப்படுத்தப்படாத அதே தங்கம்தான் வியவகாரியமானம். அது சம்பந்தப்படுத்தப்படும் பொழுது, அதாவது இந்த இடத்துல இந்த பர்பஸுக்கு இந்த பெயரை உடைய ஆபரணம் அப்படியெல்லாம் சம்பந்தப்படுத்தும் பொழுது, அந்த தங்கத்தை இப்படி சம்பந்தப்படுத்துறோம், பேரோட சம்பந்தப்படுத்துறோம், கர்மத்தோட விவகாரத்துல சம்பந்தப்படுத்துறோம். இப்ப யாராவது வந்து கம்மலை எடுத்து வேற எங்காவது குத்திட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோமே, தலையிலையோ அல்லது நாக்குல குத்திட்டு வர்றாங்கன்னு அழகு குத்திட்டு வர்ற மாதிரி, அது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். காரணம் என்ன, எதை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எதற்கு என்ன பெயர், இப்படி விவகாரியமான மத்தியே இந்த தங்கத்துக்கு இப்படி ஒரு விவகாரம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப சொல்றார் மத்தியே ததேவ, நீ எவ்வளவு விவகாரத்தை அந்த தங்கத்துக்கு கொடுத்தாலும் அது செய்யப்படாததற்கு முன்னாடி எப்படி சுத்த தங்கமோ அதே தங்கம்தான் எடையிலையும். நீ ஏதோ ஒரு உருவத்தையும் பெயரையும் கர்மத்தையும் கொடுத்து விவகாரத்தை பண்ணியிருக்க, ஆனா உண்மையிலேயே அது சுக்ருதம் சு அக்ருதம் ஹிரண்யம், அது சுத்த தங்கம்தான் எடையிலும். அதனாலதான் அந்த பெயர் அந்த செயல் தங்கத்துக்கு வெயிட்ட கூட்டாது, வெயிட்டை வந்து அந்த தங்கத்துக்கு கூட்டாது. காரணம் என்ன, தங்கத்துக்கு தங்கம்தான் வெயிட்டை கூட்ட முடியுமே தவிர நம்ம கொடுக்கிற பெயர் வந்து வெயிட்டை கூட்டாது. ஆனால் மனுஷனுக்கு கூட்டிடுது, நாலு பட்டத்தை கொடுத்தா வெயிட் கூட்டிடுது. புத்தியில் வந்து நாலு டிகிரி வாங்கின உடனே அந்த பெயர் வந்து அவனோட புத்தியில் வெயிட் ஏறுது. ஆனால் தங்கத்துக்கெல்லாம் அப்படி வெயிட் ஏறாது, தங்கத்துக்கு நீங்கள் எவ்வளோ பேர் கொடுத்தாலும் அது தங்கம்தான். பிறகு நானா அபதேசைஹி, அபதேசகன்னா பெயர், நானா அப்படின்னா விதவிதமான, இதை வந்து விவகாரியமானத்தோட கனெக்ட் பண்ணணும். நானா வெபதேசைஹி விவகாரியமானம், விதவிதமான பெயர்களால் விவகரிக்கப்பட்ட போதிலும். ஏன்னா அந்த இடத்துல தங்கம்ங்கிறதையே மறந்துடுவோம், தங்கம்ங்கிறத ஆழ்ந்த மனசுக்குள்ள இருக்குமே தவிர அங்க பேசுறதெல்லாம் டிசைன் தான், அங்க பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கிற அட்டென்ஷன் எல்லாம் எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆபரணம். இப்ப தங்கமே இருந்தாலும் இப்ப சம்டைம் நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம், ஒரு ஒரு கிளாத் கொஞ்சம் காஸ்ட்லியா பெட்டரா இருக்கு, ஆனா அந்த டிசைன் பிடிக்காது, உடனே நம்ம அதை விட சீப்பா
நம்ம வேற ஒரு கிளாத்ல பிடிச்ச டிசைன்ல எடுத்துட்டு வர்றோம். இப்ப அந்த இடத்துல மெட்டீரியலை விட எதற்கு வேல்யூ ஆயிடுச்சு, அந்த உபாதான காரணத்தை விட அந்த டிசைன், அந்த கலர், அதுலதான் நமக்கு அட்ராக்ஷன். அப்படி அந்த அப்படியே ஷிஃப்ட் ஆகுது ரியாலிட்டி, அந்த ஒரிஜினல் மறைஞ்சு நாம ரூபம் முன்னாடி வந்து நிக்குது. அப்படி நானா விபதேசமானி விவகாரியமான அபி ததேவ மத்தியே. இங்க நமக்கு முக்கியமான சொல் என்னன்னா ததேவ மத்தியே, அந்த காலகட்டத்திலும் இருப்பது சுத்தமான தங்கம்தான், இருக்கிறது தங்கம், சுத்தமான தங்கம்தான். இனி பகவான் வந்து நமக்கு ஹோம்வொர்க் கொடுத்துட்டு தத்வத் அகம் டெரர், அது போல நான் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் தங்கம், நான் வந்து தங்கம். யாராவது நம்ம குழந்தைகளை தங்கமேன்னு சொல்லித்தானே சொல்றோம், அப்ப யாருனா நான் சுத்தமான தங்கம். என்ன யாராவது இடையில பித்தளைன்னு சொல்லட்டும், உடஞ்சு போன ஆள் சொல்லட்டும், நீ யூஸ்லெஸ்ன்னு சொல்லட்டும், இதெல்லாம் இடையில விவகாரிய மாணவன் ரொம்ப நல்லா ஓடுறான். எவ்வளவு நாள் சொல்லுவாங்க, 10 வருஷம் 15 வருஷம், அப்ப பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவாங்க, ஓடினான் முன்ன ரொம்ப நல்லா ஓடுனான், இப்ப எல்லாம் 3 குச்சியில நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் என்னன்னா இடையில வர்ற விவகாரிய மானம், நான் என்னைக்குமே தங்கம்தான், நான் என்னைக்குமே சுத்தம்தான். அப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்றார். மேலும் இந்த அத்தியாயம் முழுவதும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இதைத்தான் கூறிக்கொண்டு வருகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Thank you.